அவனுக்கு கைலாயத்தை அளித்தார். தேவரிஷி நாரதர் தேவகணங்களை எச்சரித்தார். தாய் பார்வதியோடு அனைவரும் மந்தார மலைக்கு சென்றனர். திரிபுராசுரனை பின்பற்றி அனைத்து அசுரர்களும் சிவபக்தியில் ஈடுபட்டார்கள். தந்தை விரட்டிவிட்டு அசுரர்களை அழித்த திரிபுராசுரன் சிந்தாமணி சிலையை அடையும் முயற்சியில் வெற்றி பெற்றான். வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் தாயே. சகோதர கௌரி புத்திரா, என்னால் அதிக நேரம் சிலையாக இருக்க முடியாது. நீ அப்படி செய்ததற்கு காரணம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தின் செயல்பாடுதான். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்திற்கு மரியாதை கொடுத்து செயல்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகுமே. இருந்தும் சகோதர கௌரி புத்திரா, என்னால் நீண்ட காலம் தாயின் கைகளால் செய்த சுவையான மோதகத்தை உண்ணாமல் இருக்க முடியவில்லை. நானே வந்துவிட வேண்டும் என்று எண்ணினேன். தாயே, தங்களுக்கு என் மீது கோபம் இல்லை அல்லவா? உண்மை இதுதான் தாயே, நான் செய்த அந்த காரியம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படிதான். ஆனாலும் தாங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அளித்த வரத்தின்படி திரிபுராசுரன் அழியும் காலம் மிகவும் நெருங்கி வந்துவிட்டது. மூலப்பொருள் கணேசரின் எண்ணப்படி நீ எந்த காரியத்தை செய்தாலும் அது நன்மையில் தான் முடியும். நான் உங்கள் இருவருக்கும் சுவையான மோதகம் செய்து வைத்திருக்கிறேன். வாருங்கள், உங்களுக்கு என் கரங்களாலே ஊட்டி விடுகிறேன். சீக்கிரம் வாருங்கள் தாயே. நீண்ட காலம் சிலையாக அமர்ந்திருந்ததன் காரணமாக எனக்கு மிகவும் அதிகமாக பசிக்கிறது. என்னுடைய இஷ்டம் இல்லாமல் நீ எங்கும் செல்ல முடியாது கஜானனா. சிந்தாமணி கஜானனன் சிலை இல்லை என்றால் என்ன? உண்மையான கஜானனே என்னுடன் இருக்கப் போகிறான். கஜானனுடன் நான் இருக்கும் பொழுது யாரும் என்னிடம் வாலாட்ட முடியாது, யாராலுமே. சுவாமி, தங்களின் தியானத்தை கைவிடுங்கள், கண்களை திறவுங்கள். சுவாமி, திரிபுராசுரன் மீண்டும் இங்கு வந்து அட்டகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவன் கஜானனை எடுத்துக்கொண்டு. கவலைப்பட வேண்டாம் தாயே, இவை அனைத்தும் திரிபுராசுரன் தண்டனை பெறுவதற்காக கஜானனன் செய்யும் பரிகாசம் தான் இது. எது நடந்தாலும் அது திரிபுராசுரன் தனக்கு தானே மரணத்தை வரவழைக்கும் நடவடிக்கை தான். தவறு 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 தவறு. பாருங்கள் தேவரிஷி, பாருங்கள் அங்கு நடக்கும் அட்டகாசத்தை பாருங்கள். துஷ்ட அசுரனுக்கு வரன் கொடுத்ததின் பலன் எப்படி ஆயிற்று என்று பாருங்கள். அதன் விளைவு என்ன ஆயிற்று பார்த்தீர்களா? இன்று அந்த துஷ்ட திரிபுராசுரன் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் கஜானனன் கணேசரை அபகரித்து செல்லும் காரியத்தை செய்கிறான். நாராயண நாராயண. சற்று அமைதியாக இருங்கள் தேவராஜா, தைரியமாக இருங்கள். திரிபுராசுரன் அவன் செய்யும் செயலுக்கு அவசியம் தண்டனை அனுபவிப்பான். Oh!
வரதானத்தின்படி உன்னுடைய முடிவு நெருங்கி விட்டது திரிபுராசுரா. நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் கௌரி புத்திரனிடமும் மற்றும் கஜானிடமும் மன்னிப்பு கேட்டு ஸ்ரீ மகா கணேசரின் மீது பக்தியில் மனத்தை செலுத்து. சிவசங்கரா, நீ எனக்கு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் நிலையான சக்தியை கொண்டு உங்கள் அனைவரையும் அழித்து விட்டு மூன்று உலகத்தையும் என் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து விடுவேன். துஷ்ட திரிபுராசுரா, நீ உன் துஷ்டத்தனத்தை அளவுக்கு மீறி செய்ய ஆரம்பித்து விட்டாய். நான் உனக்கு பல அவகாசம் கொடுத்தேன். அந்த அவகாசத்தை பயன்படுத்தி நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தவறிவிட்டாய். இருந்தும் தாரக புத்திரர்களைப் போல் உன் உள் இருக்கும் அந்த அகங்காரம் உன்னை மரண வாயில் அருகே கொண்டு சென்று விட்டது. எம்பெருமானே, தாங்கள் அந்த துஷ்டனை அழிக்க ஏன் இன்னும் தாமதம் செய்கிறீர்கள்? இவனுக்கு உடனே தண்டனை தந்தாக வேண்டும். தேவகணங்களே, விதியின் வினை பயன் படி அவன் வாழ்க்கை முடிவதற்கு நேரம் இருக்கின்றது. அதுவரை அவன் இருந்துதான் ஆக வேண்டும். எனக்கு தெரியும் திரிபுராசுரா, நீ நிலையான சக்தியை பெற்றவனாக இருப்பினும் இப்பொழுது ஏதாவது செய்து என்னிடமிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். நியாயத்தின் முறைப்படி நான் உனக்கு யுத்தம் செய்ய அவகாசம் அளிக்கிறேன். உன்னுடைய சக்தியை வைத்து என்னோடு யுத்தம் செய். எம்பெருமானே, மகாதேவா, நான் உங்கள் கரங்களால் இந்த பாவஜீவன் முத்தி அடைவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எம்பெருமானே, கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மகாதேவா, ஓம் நமச்சிவாயா. இந்த துஷ்டனுக்கு ஒரு
கருணை காட்டுங்கள் எம்பெருமானே, கருணை காட்டுங்கள். நான் உனக்கு முன்பே பலமுறை அவகாசம் தந்திருக்கிறேன் திரிபுராசுரா. கூறு, இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரபு, என் உடலுக்குள்ளே தாரக புத்திரர்களின் ஆத்மா அலைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்தி கொடுங்கள் பிரபு, முக்தி கொடுங்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், சாம்ப சதாசிவனுக்கு ஜெய். ஓம் நம சிவாய். பகவான் எம்பெருமானுக்கு, பகவான் எம்பெருமானுக்கு. சாம்ப சதாசிவன், தாய் பார்வதி, கௌரி புத்திரன் கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு. மகாதேவா, தங்கள் கருணை கண்டு நான் மகிழ்ந்து விட்டேன். எனக்கு நியாயம் கிடைப்பதற்காக தாங்கள் தங்கள் கைலாயத்தை தியாகம் செய்து தாங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று நிரூபித்து விட்டீர்கள். ஓம் நம சிவாய, தேவாதி தேவா எம்பெருமானே, தாங்கள் திரிபுராசுரனை வதம் செய்து உயர்ந்த தன்மையோடு தாங்கள் திரிபுராரி என்ற பெயரையும் பெற்றுவிட்டீர்கள். எம்பெருமான் திரிபுராரி சிவசங்கருக்கு. நீ எதை பற்றி யோசிக்கிறாய் கஜானனா? சகோதர கௌரி புத்திரா, எந்த உத்தேசத்தோடு முழு புருஷி மா கணேசரின் உத்தரவுப்படி என்னை அழைத்து வந்தாயோ, அது நிறைவடைந்து விட்டது. இனி நான் என்னை உனக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். வணங்குகிறேன் தாய் பார்வதி. ஓம் நம சிவாய, ஓம் மகா கணேசாய நம. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர், சாம்ப சதாசிவன் தாய் பார்வதிக்கு. ஸ்ரீ மகா கணேசனின் விருப்பப்படி கௌரி புத்திரன் கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு தன் இதயத்தில் இடமளித்தான். ஜே ஜெய் கூறிய கைலாய மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சமயம் அளித்ததை ஏற்காத பார்வதி மிகவும் சோகத்தில் இருந்தாள். கௌரி புத்திரன் தன் தாயை பற்றி மிகவும் கவலைப்பட்டான். இன்றும் தாயின் வேதனையை எண்ணியபடியே கௌரி புத்திரன் நித்திரையில் ஆழ்ந்தார். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம் கௌரி புத்திரா ஸ்ரீ கணேசா, நான் நெருங்கி வந்துவிட்டேன். நான் உங்களுக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். வணங்குகிறேன் பாலரிஷி சர்ணக். இன்று தாங்கள் என் கனவில் வந்தவுடன் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு விட்டேன். பாலரிஷி சர்ணாக், தாங்கள் பகவான் ஸ்ரீஹரியின் பால அவதார ரூபத்தின் அமைதியை ஏற்படுத்துவதற்காக இந்த சர்ணகுமார் அவதாரத்தில் திவ்ய அவதாரம் எடுத்து வந்திருக்கிறீர்கள். தங்கள் எண்ணம் உயர்வானது தான். தனியாக எப்படி இருப்பீர்கள்? அது அவசியமில்லை கௌரி புத்திரா. நாங்கள் அனைவருமே ஒன்றாக இருந்து ஒவ்வொரு அவதாரத்தின் காரியத்தையும் முடிப்போம். நாம் வேறு, அவதாரம் வேறாக பிரித்துக் கொள்வோம். அப்பொழுது நான்கு பேருமே ஜகத்திற்காகத்தான் வந்திருக்கிறீர்களா? அது எனக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது. ஒரு காரியத்தை நிறைவேற்றவே நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். இது என்னுடைய சௌபாக்கியம் கௌரி புத்திரா. உண்மை இதுதான், நம் நால்வரும் ஒன்றாக தவம் செய்ய வேண்டும். அதனால் தான் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் இந்த செய்தியை என் மூலம் அனுப்பியிருக்கிறார். நான் உங்கள் அருகே வந்திருக்கிறேன். பாலரிஷி சர்ணாக், மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தன் அவதாரத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லையா? பிறகு அவர் தகவலை என்னிடமே ஏன் கூறவில்லை? இந்த கேள்விக்கான பதிலை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தான் கூற வேண்டும். என்னால் இதைதான் கூற முடியும். இது ஏதோ மூலப்பொருளின் விளையாட்டாக எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சராசரத்தில் அவர் எண்ணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. இது என்னை விட தங்களுக்கு தானே தெரியும். தாங்கள் கூறுவது உண்மைதான் பாலரிஷி சர்ணாக். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மகாலீலையின் ரகசியத்தை எத்தனை அவதாரம் எடுத்தாலும் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். கடினமாகவே இருக்கட்டும் கௌரி புத்திரா,
எப்பொழுது அவர் அவதாரத்திற்கு இந்த ரகசியம் தெரிய வேண்டுமோ அதுவரை திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தாதீர்கள். திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தும் அவசியம் வந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் பாலரிஷி. இப்பொழுது தாங்கள் என்னிடம் மூலப்பொருள் மகா கணேசரின் மிக முக்கியமான தகவலை தந்தீர்கள். அதை கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். கௌரி புத்ரா, இந்த சமயத்தில் என்னிடம் இருப்பது வெறும் செய்தி மட்டும்தான். அதை நான் இந்த செய்தி எப்பொழுது பூமிக்காக மட்டுமில்லை பாலரிஷி, தாங்கள் என் மரியாதைக்குரியவர். தாங்கள் என்னிடம் மூலப்பொருள் மகா கணேசர் கூறிய செய்தியை தயக்கமின்றி கூறுங்கள். கௌரி புத்ரா, தாங்கள் பரமயோகி மகாதேவன் சிவசங்கரன் மற்றும் சக்தி சொரூபமான தாய் பார்வதி மகன் ரூபத்தில் அவதாரம் எடுத்துள்ளீர்கள். தியானம், யோகம், பக்தி மற்றும் வைராகியத்திற்கு தங்களுக்கு குறைவே இல்லை. பாலரிஷி சர்ணா, இது மூலப்பொருள் மகா கணேசரின் செய்தியாக இருக்க முடியாது. ஏதோ தாங்கள் தங்கள் மனதில் பட்டதை கூறுகிறீர்கள். நானாக கூறவில்லை கௌரி புத்ரா, கூறியதை கூறவே வந்திருக்கிறேன். அப்படி செய்வதற்கு அவசியமில்லையே பாலரிஷி, தாங்கள் சீக்கிரம் மூலப்பொருள் பகவானின் செய்தியை கூறுங்கள். அதை கேட்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன், ஆர்வத்தோடு இருக்கிறேன். கௌரி புத்ரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் செய்தி தங்களுக்கு இதுதான். இப்பொழுது சிறிது காலம் தாய் பார்வதியை விட்டு விலகி இருக்க வேண்டும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் செய்தியை தான் கூறுகிறேன் கௌரி புத்ரா. இருந்தும் தாய் பார்வதியின் மகனாக கட்டுப்பட்டு விட்டீர்கள் ஸ்ரீ கணேசா. மகன் மீது இருக்கும் பாசத்தால் அவர்கள் சக்தி சொரூபத்தையும் மக்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்தையும் மறந்து விட்டார்கள். என்ன யோசிக்கிறீர்கள் தாங்கள்? என் தாய் பார்வதி எத்தனை வேதனைப்படுகிறார்கள் என்று உணர்ந்து பார்த்தேன். அவர்கள் படும் வேதனையை அறிந்ததும் என் மனம் வருத்தப்படுகிறது. தாய் பார்வதியை விட்டு விலகி சென்ற பிறகு தங்கள் மனதில் கூட தியானம், வைராகியம் மற்றும் தவத்தின் எண்ணமும் அதிகரித்து விடும். ஒருவரை ஒருவர் பிரிந்திருந்தால் நீங்கள் இருவரும் உங்களுடைய திவ்ய சக்தியின் மூலம் ஒருவருக்கொருவர் அருகில் தான் இருப்பீர்கள். உங்கள் இருவரின் பாசப்பிணைப்பு பாதிக்கவே பாதிக்காது. அப்பொழுது இதுதான் ஸ்ரீ மகா கணேசர் அளித்த செய்தியா? ஆம் கௌரி புத்ரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் செய்தி இதுதான். இப்பொழுது தாய் பார்வதி கண்விழிக்கும் முன் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். ஓம் கண் கணபதே நம. வேண்டாம், தாய் பார்வதியிடம் கூறாமல் நீண்ட காலம் அவர்களை பிரிந்திருப்பது உசிதம் அல்ல. அப்படி செல்வதாக இருந்தால் அவர்களை நானே பெற்று செல். எச்சரிக்கை கௌரி புத்ரா, இப்பொழுது உன் தாயிடம் இதற்கு அனுமதி பெற சென்றால் தாய் ஒருபோதும் இதற்கு அனுமதி தர மாட்டார்கள். மகனை பிரிந்த சோகம் இன்னும் அதிகமாகிவிடும். தாயிடம் கேட்பதற்கு முன் இதை பற்றி நன்றாக யோசித்து விடு. நீ மூலப்பொருள் மகா கணேசருக்கு மரியாதை கொடுத்து அவர் விருப்பப்படிதான் நடக்க வேண்டும். உணர்ச்சிக்கும் கடமைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் நீ மோகத்தை தியாகம் செய்து விட்டு கடமையில் தான் கவனம் செலுத்த வேண்டும் கௌரி புத்ரா. நமசிவாய. தந்தையே, எது ஒன்று நடக்கிறதோ அல்லது எது நடந்ததோ அதை தாங்கள் தியான சமாதியில் அமர்ந்திருந்தால் கூட நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். நான் இப்பொழுது என்ன கேட்க வந்திருக்கிறேன் என்று தங்களுக்கு நன்றாகவே தெரியும். தந்தையே,
தங்களுக்கு தாய் பார்வதியின் தைரியத்தை பற்றி நன்கு தெரியும். அவர்கள் வேதனையும் நன்கு புரியும். அவர்கள் மனம் வேதனைப்பட்டால் எனக்கு அது தாங்காது. தாங்கள் தான் அவர்கள் மனதிற்கு சக்தியை அளிக்க வேண்டும். எனக்கு தெரியும் தந்தையே. தியான சமாதியில் அமர்ந்திருக்கும் பொழுது கூட தாங்கள் மூன்று லோகத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் தாயிடம் கூறிவிடுங்கள், நான் முழுப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்திற்கு மரியாதை கொடுத்து அவர்களை விட்டு விலகி செல்கிறேன். இருந்தும் நிரந்தரமாக செல்லவில்லை. மீண்டும் இங்கு செல்லலாம் என்று ஸ்ரீ மகா கணேசரின் ஆணை கிடைத்தவுடன் நான் இங்கு வருவதற்கு ஒரு கணம் கூட தாமதிக்க மாட்டேன். ஓம் நம சிவாய. மகளே மொஹத்கட், எங்க இருக்கிறாய்? நீதான் எனக்கு எல்லாமே மகனே. நீ உன்னுடைய தாயின் துக்க குரலை அவசியம் கேட்டிருப்பாய். உன் தாயின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நீ ஒரு முறை என் முன் வந்து என் மனவேதனை பார்த்து செல். நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் மகனே. உங்களை விட்டு விலகினேன் தாயே. நான் எப்பொழுதும் உங்கள் இதயத்தில் தானே குடிக்கொண்டு இருக்கிறேன். உங்கள் பாசம் எனக்கு கிடைத்துக் கொண்டுதானே இருக்கிறது. அவ்வப்பொழுது தாங்கள் என்னை எண்ணி வருந்துவதால் நான் தாங்கள் இதயத்திலிருந்து வெளிவந்து இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் பாசம் எனக்கு கிடைத்துக் கொண்டுதானே இருக்கிறது. அடிக்கடி தாங்கள் என்னை பற்றி எண்ணுவதால் நான் உங்கள் இதயத்திலிருந்து வெளிவந்து இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். எங்கிருக்கிறாய் மகனே மொஹத்கட், எங்கிருக்கிறாய்? சீக்கிரம் உன் தாயின் வேதனை தீர்த்தவை மகனே. வணங்குகிறேன் தாயே. தாயோடு கண்ணாமூச்சி விளையாடுகிறாயா மகனே? எனக்கு தரிசனம் தராமல் ஏன் மறைந்து விட்டாய் மகனே? தாயே, நீங்கள் என்னை ஒரே ஒரு முறை வா என்று தானே ஆணையிட்டீர்கள். உங்கள் ஆணைக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் ஒரு முறை வெளிவந்து விட்டேன். இனி மீண்டும் என்னை வெளிவரும்படி அழைக்காதீர்கள் தாயே. ஏன் ஆணையிடக்கூடாது? நீ என்னை விட்டு விலகி செல்லக்கூடாது மொஹத்கட். நீ இல்லாமல் என் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. வா, வந்துவிடு மகனே. உன் தாயின் இதயத்திற்குள் வந்துவிடு. மன்னியுங்கள் தாயே, நான் மீண்டும் வெளிவர வேண்டும் என்றால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணை எனக்கு வேண்டும். தங்கள் உண்மையான மனதோடு அவரை ஆராதனை செய்தால் அவர் உங்கள் மனோ எண்ணத்தை அவசியம் நிறைவேற்றுவார். எனக்கும் உங்களிடம் வர ஆசைதான் தாயே. இருந்தும் என்ன மகனே? இருந்தும் தாயே, ஒவ்வொரு உயிருக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பத்தை மதிப்பது என்பது தலையாய கடமை அல்லவா? அவர் கருணையால் தான் என்னுடைய உங்களுடைய எண்ணமும் பூர்த்தி அடையும். வருகிறேன் தாயே. வேண்டாம் மகனே, வேண்டாம். என்னை விட்டு செல்லாதே. ஒரு முறை உன் தரிசனம் கூட ஒரு முறை என் இதயத்திலிருந்து வந்துவிட்டு பிறகு சென்று விடு மகத்கண். வந்துவிடு மகத்கண், வந்துவிடு. என்ன ஆயிற்று தேவி அதிதி? ஏதாவது கெட்ட கனவு கண்டாயா? கனவு எங்கிருந்து வரும் ரிஷியே? மகத்கட் இல்லாமல்
என் வாழ்வே சோகமயமாகி விட்டது ரிஷியே. இல்லை இல்லை தேவி அதிதி, நீ தேவ மாதா. உன் பக்தியின் தவத்தின் பலனாக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான முகக்கட்டை பெற்றிருக்கிறாய். நீ இப்படி அழுதால் எப்படி? நன்றாகவே இல்லை தேவி. என்னால் முடியாது ரிஷியே, உண்மையை ஏற்க முடியவில்லை. இன்று முகக்கட்டு அவனே இங்கு வந்தான், எனக்கு வணக்கம் கூறி மறைந்து விட்டான். நான் அவனை அழைத்துக் கொண்டிருக்கிறேன் ரிஷியே. நீ முகக்கட்டை பற்றி கனவு கண்டிருக்கிறாய் தேவி அதிதி. நிச்சயம் அது கனவில்லை ரிஷியே, உண்மைதான். முகத்கட் வந்திருந்தான், அவன் என்னிடம் கூறினான், அம்மா உண்மையான மனதோடு மூலப்பொருளை ஆராதித்தால் உங்கள் எண்ணம் அவசியம் நிறைவேறும் என்றான். என்னோடு கண்ணாபூச்சி விளையாடுகிறான் அவன். அவன் என் அருகே வர வேண்டும் ரிஷியே, என் அருகே வந்து விளையாட வேண்டும். ஆனால் நான் கொடுத்து வைக்காதவள். இல்லை தேவி அதிதி, நீ மிகவும் கொடுத்து வைத்தவள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் முகட்கட் ஸ்ரீ கணேசை நீ தானாகவே மூலப்பொருளின் பக்திக்காக அளித்திருக்கிறாய். முகட்கட் இல்லாமலா? முகட்கட் இல்லாமல் நீ பக்தியில் ஈடுபட மறுக்கிறாய். முகட்கட் சென்ற பிறகு நீ எதிலையுமே பற்று இல்லாமல் இருக்கிறாய். நீ முன்பை போல் மீண்டும் மூலப்பொருள் மகா கணேசனின் சரணங்களில் உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தேவி அதிதி. அப்படி செய்தால் என் பக்திக்கு பலன் கிடைக்குமா? நீ மீண்டும் உன் மனதை குழப்பிக் கொள்கிறாய், நேரத்தை வீணாக்கிக்கிறாய். பக்திக்கான பலன் உனக்கு முன்பே கிடைத்துவிட்டது. பக்தியின் பலன் மன நிம்மதிதான். எப்பொழுது உன் மகன் முகட்கட்டை பக்திக்காக அனுப்பினாயோ, நாம் முழு மனதோடு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை மீண்டும் ஆராதிக்க வேண்டும். தேவி, உன்னுடைய மனோ எண்ணம் அவசியம் நிறைவேறும். ஓம் மகா கணேசாய நமஹ. ஓம் பரம் தேவாய நமஹ. ஓம் விஷ்ணு வர்தாய நமஹ. ஓம் மகா கணேசாய நமஹ. பரம் தேவாய நமஹ. ஓம் மகா கணேசாய நமஹ. ஓம் பரம் தேவாய நமஹ. ஓம் விஷ்ணு வர்தாய நமஹ. ஓம் பரம் தேவாய நமஹ. ஓம் மகா கணேசாய நமஹ. ஓம் பரம் தேவாய நமஹ். அமரவரம் பெற்ற அசுர அரச தயாசுரா, நீ உன் ஆராதனையை கைவிடு. என் ஆராதனையை கைவிடும்படி கூறுபவரே, தாங்கள் யார்? அதை உன் ஆத்மாவிடம் கேட்டுப்பார். தங்கள் விசித்திர உருவில் பார்த்து என் வாழ்க்கை தன்யமாகிவிட்டது. தங்களுக்கு ஜே. கூறுங்கள், எனக்கு என்ன ஆணை? ஆணை இல்லை குழந்தாய், ஒரு கேள்வி. கேள்வி? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. என்ன கேள்வி பிரபு? அசுர இனத்தில் பிறந்திருந்தும் நீ உனது பக்தியால் நீ விருப்பப்படி மரணமடையும் வரத்தை பெற்றிருக்கிறாய். அனைவரையும் பயமுறுத்தும் பயாசுரனாக இருந்து அனைவருக்கும் உதவும் தயாசுரனாக மாறிவிட்டாய். இப்போது நீ எந்த எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு தவம் செய்கிறாய்? எந்த காரணமும் இல்லை பிரபு, மனதிற்கு என் மனதிற்கு சாந்திக்காகத்தான். பக்தரசே தயாசுரா, பக்தர்கள் தங்கள் மனதை என் காலடியில் சமர்ப்பித்து விட்டால் அமைதி கிடைக்கும் என்பது உனக்கு தெரியாதா? இல்லை பிரபு, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எடுத்து கூறி இந்த அறியாதவனுக்கு புரிய வையுங்கள் பிரபு. பக்தியோடு இருப்பதை மட்டும் விட்டுவிட்டு சராசரத்தின் நன்மைக்காகவும் பாடுபடு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இப்போது நான் கூறியதை நீ புரிந்து கொண்டிருப்பாயே, அதனால் இப்பொழுது முதல் தேவர்களின் ரிஷி தேவரிஷி நாரதருக்கு சமமாக சுபசக்திகளின் பிரதிநிதியாக மாறி சராசரத்திற்கும் சராசரத்தில் உள்ளவர்களுக்கும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கச் செய்து தயாசுரன் என்ற பெயரை நிலைநிறுத்திக் கொள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.
ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் பரம் தேவாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஓம் பரம் தேவாய நமஹ. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் கூறியபடி ஓம் விஸ்வவர்தா, நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஓம் மகாகணேசாய நமஹ, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. மகாகணேசரை ஆராதிக்கும் இவர் நிச்சயமாக மகா புண்ணியசாலிதான். இவர் மறைந்திருந்து ஆராதனை செய்து தவம் புரிகிறார். இல்லை என்றால் வரம் பெற்ற என் கண்ணில் எப்படி படாமல் இருப்பார்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் விஸ்வவர்தாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் பரம் தேவாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் பரம் தேவாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் பரம் தேவாய நமஹ, ஓம் விஸ்வவர்தாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் பரம் தேவாய நமஹ, ஓம் விஸ்வவர்தாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் பரம் தேவாய நமஹ, ஓம் விஸ்வவர்தாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் மகாகணேசாய நமஹ, ஓம் பரம் தேவாய நமஹ. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா பரம பக்தனான திவ்ய ஆத்மா தன் திவ்ய ரூபத்தை மறைத்து கொண்டு தவம் செய்யும் அவசியம் என்ன? அவரை ஸ்ரீ மகாகணேசரின் இன்னொரு அவதாரம் தானே? இருந்தும் எந்த அவதாரம்? இதை எண்ணும் பொழுது என் மனம் குழம்புகின்றது. தயவு செய்து எனக்கு தரிசனம் தாருங்கள் பிரபு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம் தங்கள் தரிசனத்தை கண்டு நான் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். என் மனம் மிகவும் குழம்புகின்றது. ஓம் மகாகணேசாய நமஹ. பக்தரிசி தயாசுரா, மூலப்பொருள் மகாகணேசரின் பெயரை ஜபம் செய்யும் பொழுது இத்தனை பெரிய இடையூறு செய்தது மிகப்பெரிய தவறு. தங்கையின் தவத்தையும் ஆராதனையையும் வீணடித்து விட்டீர்கள். தாங்களே குறை தீர்ப்பவர். தங்கள் காரியத்தை தடை செய்வது தவறல்லவா? அதனால் தங்கள் பேச்சை கேட்டு நான் இங்கிருந்து சென்று விடுகின்றேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் உங்களை சராசரத்தில் உள்ள உயிர்களுக்காக பாடுபட சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லவா? என்ன செய்ய வேண்டும்? யாருடைய தவத்தையும் கலைப்பது ஒரு பக்தன் செய்யும் காரியம் அல்லவே. நீங்கள் பக்தியை மக்களிடம் பரப்பும் செயலை துவங்குங்கள். அனைவருக்கும் உதவி செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும். தயாசுரா, இந்த பர்கம் கைலாயத்திற்கல்லவா செல்லும்? தாங்கள் ஏன் அங்கு செல்கிறீர்கள்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என் குழப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக நான் இப்பொழுது மகாகணேசரின் அவதாரங்கள் வசிக்கும் கைலாயம் செல்ல எண்ணினேன். அவரை தரிசனம் செய்ய வேண்டும், அதுதானே? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தங்களுக்கு அனைவரின் மனதில் இருக்கும் ரகசியமும் நன்றாக தெரியுமே பிரபு. இங்கேயே இருக்கும் பொழுது நீங்கள் கைலாயம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தயாசுரா. ஏன் அப்படி? தாங்கள் அங்கு சென்றால் உங்கள் வேதனையும் துன்பமும் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும்.
ஜெய் ஜெய் ஸ்ரீ மக கணேசா. அப்படியே ஆகட்டும் பிரபு, தங்கள் உத்தரவு. ஓம் மக கணேசாய நம. நந்தி பிரங்கி, ஏதாவது தெரிந்ததா? தாயே, நான் கூறுவதை நம்புங்கள். கைலாயத்திலிருந்து அருகிலுள்ள வனப்பிரதேசங்கள் முழுவதும் ஒரு இடம் விடாமல் பார்த்துவிட்டோம். கௌரி புத்திரன் கிடைக்கவே இல்லை. ஆம் தாயே, பயமாக இருக்கிறது. கௌரி புத்திரன் நம்மிடமிருந்து விலகி சென்று இருந்தும் கோவித்துக் கொள்ள காரணம் வேண்டுமல்லவா? காரணத்தின் காரணம் தாங்களும் எம்பெருமான் சிவனும் தான். தாயே, கௌரி புத்திரன் செல்வதற்கான காரணம் தாங்களுக்கும் நன்றாக தெரியும். காரணம் தெரிந்தால் உங்கள் இருவரையும் ஏன் தேட சொல்கிறேன்? என் மகன் என்னிடம் கூறாமல் எங்கோ சென்று விட்டார். நான் சென்று சுவாமியிடம் கேட்கிறேன்.